Hello friends, welcome to my channel Canada Thottam. இதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இந்த சேனலுக்கு வரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமத்துங்க. அப்பதான் உங்களுக்கு புது வீடியோஸ் அப்டேட்ஸ் வரும். நான் இந்த வீடியோல எப்படி என்னட்ட இருந்த மல்லிய மரத்துல இருந்து குட்டி கண்டு எடுத்தேன்னு காட்ட போறேன். இந்த மல்லிகை கண்டு என்னட்ட 10 வருஷம் அளவில் இருக்குது இதே பொட்டில். ஆனால் நான் எப்பவுமே இந்த மல்லிகையிலேருந்து ஒரு கூப்பம் அடக்கி பொட்டுக்குள்ளே தாட்டு விடுவேன் மண்ணுக்குள்ள. ஒரு 3-4 மந்த்ஸ் கழித்து திருப்பி அந்த பொட்டை கூப்பம் இழுத்து பார்த்தா அந்த கூப்பம் எப்படி தாட்டணும் அப்படியே இருக்கும், வேறொன்றும் வந்திருக்காது. பிறகு இந்த முறையில் செய்து பார்த்தா எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு. நான் ஒரு கிளியர் பிளாஸ்டிக் பேக்கை எடுத்து அதனுடைய அடிப்பகுதியை வெட்டினான். பிளாஸ்டிக் பேக்கை அந்த கொப்புக்களால் போட்டு இப்படி கொண்டு வந்து கீழே விட்டேனான். விட்டுட்டு அந்த கீழ் பக்கத்தை பிடிச்சு மரத்தோட கட்டிட்டேன் நான். அப்போ மண் உள்ளுக்குள்ள போட்டாலும் கொட்டுண்டாது. நான் அந்த கொப்பை லேசாக மிகத்தால் ஸ்க்ராச் பண்ணி விட்டேனான். ஏனென்றா அப்போதான் அந்த ரூட்ஸ் ஹோமோன்ஸ் பவுடர் போடக்க அதில் ஒட்டு மொண்டு மற்றது அந்த ரூட்ஸ் வாரத்துக்கு ஈஸியாக இருக்கு. ஏன் நான் கிளியர் பிளாஸ்டிக் பேக் எடுத்தானுண்டா வேர் வச்சா கிளியர் பிளாஸ்டிக் பேக்ல தான் தெரியும். பிறகு நான் அதுக்குள்ள ஒரு ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பொட்டிங் சோயில போட்டு ஃபில் பண்ணி அந்த மேல் வாயை திருப்பி அந்த கொப்போட வச்சு கட்டினான். மண்ணுண்ட வயிற்றுக்கு கொப்பு முறிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி நான் அந்த மேலே கட்டைக்குள்ள அந்த கைத்தால அந்த பக்கத்துல இருந்த கம்பியோட சேர்த்து கட்டி விட்டேன்னா அப்போ கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நான் பிறகு அந்த மண்ணாக இருக்கிற பேக்கை வந்து ஒரு பொட்டலை மாதிரி கட்டி இருக்கிறேன் சுற்றி கைத்தால. ஏன்னு சொன்னால் சில வேலை தண்ணி படப்பட மண் கீழே 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 போகும், அது வந்து அந்த தடியில முட்டாமல் போயிடும். தடியில மண் முட்டாமல் போனால் தடி வேர் வைக்காது. அதுக்காண்டி நான் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி கட்டியிருக்கிறேன் சுற்றி அந்த பொட்டலை மாதிரி. இது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கட்டாயம் இந்த பேக்கில் மேலே ஓட்டை போட்டு விடணும் கொஞ்சம். ஏனெண்டா ஒன்று வந்து தண்ணி உள்ளுக்குள்ளே போகணும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் தண்ணி ஊற்றிக்கல, தண்ணி உள்ளுக்குள்ளே போனால் மட்டும்தான் மண் மொய்ஸ்டராக இருந்தால் மட்டும்தான் வேர் வைக்கும். இல்லைன்னு சொன்னால் மண் ட்ரையாக போயிட்டுனா வேர் வைக்காது. 4 மாதம் கழித்து நான் கலட்டி பார்க்க இவ்வளவு வேர் வந்திருந்தது அந்த மல்லிகை கொப்பில். அப்போ நான் பிறகு பார்த்தேன், ஓகே நீ வெட்டலாம்னு போட்டு அந்த வேருக்கு கீழே இருந்த மல்லிகை தடியை அந்த பெரிய மரத்துலேருந்து வெட்டி டிட்டாச் பண்ணி எடுத்தேன். அந்த மல்லிகை கண்டை இன்னொரு பொட்டுக்குள்ள நட்டு வச்சினான். வச்சு ஒரு கொஞ்ச நாள் வச்சிருந்து போட்டு எந்த ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஆக்களை கொடுத்துட்டேன். 2 மல்லிகை கண்டை வச்சு நான் என்ன செய்யறது, ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஆக்களை கொடுத்துட்டான். ஆக்சுவலாக எந்த வீட்டில் இருக்கிற மல்லிகை கண்டை விட அவை எந்த வீட்டில் இருக்கிற மல்லிகை கண்டு இன்னும் பெட்டராக இருக்குது. அவைக்கு இப்போ 2 மந்த்ஸ்க்கு முதல் நுறைய பூத்திருந்தது, இப்போ திருப்பி பூக்க போகிற சீசன் தான் அது. உங்களோட வீட்டில் மல்லிகை கண்டு இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.